ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் சட்டப்பிரிவு 356 குறிப்பிட்டது ஏன் என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விளக்கம் அளித்துள்ளார். ஆளுநருக்கு எழுதின கடிதத்தில் 356 பிரிவு இப்ப இருக்கிற சூழலுக்கு பொருந்தாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்களே, ஏன் அந்த 356 இப்ப நினைவுபடுத்த வேண்டிய சூழல் வந்தது, தேவை வந்தது? ஆமா, பிகாஸ் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்றதுக்கு இது அவசியமானும். அதுக்காக நான் வந்து கவர்னர் சொன்னேன், இது மாதிரி நிறைய நடக்கிறது, அதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஃபைல் அதில் தயார் பண்ண வேண்டும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட்டுக்கு சாமி முன்னால் ஜனாதிபதி முன்னால் நம்ம போக முடியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக, குறிப்பாக பிராமணர்களுக்கு எதிராக ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப நாளாக நடந்துட்டு வருது. இந்த அச்சம் உண்டாக்கியிருக்கார்கள் பிராமணரே, எல்லாருக்கும் இந்த அச்சம் அனுபவம் பண்ணுறார்கள். அது இல்லை நியாயமா நியாயம் இல்லையா, ஆனால் அச்சம் இருக்குது, அந்த அச்சத்தை தூரம் பண்ண வேண்டும். ஜனநாயகத்தில் அச்சம் ஒரு அதுக்கு ஒரு இடம் கிடையாது. தைரியமாக எல்லாரும் பேச வேண்டும், அடிப்படை உரிமை உண்டு, அதை பற்றி இப்போ அதை பிரகாரம் பேசணும். அவளை டார்கெட் பண்ணுறது, அவளை கேவலப்படுத்தி விடுறது, அவளை கண்ணாப்பின்னா ட்விட்டரில் எழுதுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. சுப்பிரமணியன் சுவாமியின் முழு பேட்டி இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது.